பிடியதன் உருவமே குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண பதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அதாவது எப்பவுமே நம்ம தமிழில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த பெயர்களில் அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம், பெயர்களில் அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம். இந்த கீரையில் பார்த்துட்டேன்னா சொல்லுவோம், முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம். என்னது அதை நீங்கள் சாப்பிட்டேல் அப்படின்னு சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய வலியெல்லாம் போயிடும், உடம்பில் இருக்கக்கூடிய பெயின். அது பாருங்கள், முடக்கத்தான் நம்மளை எது முடக்கிறது, உடம்பு வலி இருந்தால் முடக்கும் இல்லையா. இப்படி அந்த பெயர்களில் ஒரு விதமான கிழங்கு அப்படின்னு சொன்னால் கிழங்கு வகைகள்னு எடுத்துக்கலாம். மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடியது கிழங்கு, வேரினுடைய கீழே பகுதியில் வளரக்கூடியதான் கிழங்கு. இப்படி ஒவ்வொரு பெயர்கள்லையும் அவ்வளவு அற்புதமான ரகசியங்கள் உண்டு. நீங்கள் ரசமணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரசமணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதாள ரசத்தின் மூலமாக உருவாக்கம் காட்டி அது ரசமணியாக சொல்லப்படுகிறது. ருத்ரனை ஆக்கர்ஷணம் செய்யங்காட்டி அது ருத்ராட்சம்னு சொல்லப்படுறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த பெயர்கள்லேயே அதற்குண்டான பிரதான விஷயங்கள் உண்டு. அப்படி ஒருத்தருக்கு வேலை நன்னா கிடைக்கணும், ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் கம்பீர தன்மைகள் வரணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு பிரதானமான ஒரு விருட்சம் அப்படின்னு சொன்னால் அரச விருட்சம்தான். அதுலேயே பாருங்கள், அரச மரம் அப்படின்னு சொல்லுவாள், அரச மரம்னு சொல்லுவாள், ஒரு குழந்தையுடைய பும்சவனம்னு சொல்லுவாள். இந்த பும்சவனத்தில் ஆழம் அந்த இதிலிருந்து வரக்கூடிய அதை எடுத்து தன்னுடைய மூக்களை வந்து இப்படி விடுவாள், ஏன்னா அது ஆழமாக பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அதே மாதிரி அரசம், அந்த அரசத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. ஏன் அந்த பெயர் வச்சோம் அப்படின்னா, கம்பீரமான தோற்றம் மட்டும் கிடையாது, அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய கம்பீரமான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கு, அதனால தான் அந்த விருட்சத்துக்கு அவ்வளோ விசேஷம். அதனால தான் பிள்ளையார் வந்து அந்த அரசம் வேப்பம் கலந்த இடத்துல தான் உட்காந்துட்டுருப்பார், அவ்வளோ மகத்துவம் இருக்குது. யார் பிள்ளையார்? விக்னத்தை போக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அப்போ விக்னத்தை போக்குவார். எந்த இடத்துல அரச மரம் இருக்கோ அந்த இடத்துல பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் இருக்கிற இடத்துல அரச மரம் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த கோயிலில் அரச மரத்தோடு சேர்ந்து சுற்றி வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்பேற்பட்ட சங்கடம், அட நீ எல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருப்பியா, நீ உருப்பிடுவியா, நீ என்னத்தை செய்கிற அப்படின்னு சொல்கிறவா மத்தியில் கூட அரச நாட்டாக நின்று ஜெயிக்கக்கூடிய தன்மையை இறைவன் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகம் இருக்கான்னு இல்லை. உங்கள் ஆத்து பக்கத்தில் அரச மரம் இருந்தது, பிள்ளையார் இருந்தால் டெய்லி போய் ரெண்டு விளக்கு ஏற்றிடுவாங்க, சுற்றி பாருங்க, இப்படி சுற்றி வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி பாருங்க, நிச்சயமாக நினைச்ச காரியங்கள் நடக்கும். கீழே விழுந்திருக்கக்கூடிய அரசங்குச்சியை எடுத்துன்னு வந்து அதை ஹோமத்துக்கு பயன்படுத்தணும், உடச்சி எடுக்கப்படாது, கீழே விழுந்திருக்கிறத அப்படி ஹோமத்துக்கு பயன்படுத்தினால், எவர் ஒருவர் அரசங்குச்சியினால் ஹோமத்துக்கு பயன்படுத்தினால் அவர் பிள்ளையாருடைய பூர்ணமான அனுகிரகமும் நினைத்த விஷயங்களை சாதிக்கும் தன்மைகள் அவர்கள்ட்ட வருங்கிற அற்புதமான ரகசியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த க்ஷேத்திர விருட்சத்தில் இவ்வளோ பலன்கள் உண்டு, இதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கிறவர்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.